அப்பனே முருகா. செந்தூர்வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. கட்ட பொண்ணு சிவாஜி ராத்திரி குடிச்ச போதல் ஏமா மாரியத்தல் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்குவாரு, போனாயா அந்த பக்கம். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா, நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் இப்போ நம்ம நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து எப்படி எப்படிலாம் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ஒரு லிஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ உங்களோட நம்பர் இப்போ 1, 2, 3, 4 செம்மாட் சொல்லுவேன். ஸோ அந்தமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அவங்களோட பேர் போட்டு அட்டு போட்டு பேர் போட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, நான் யார் யார் எப்படி எப்படிலாம் இருக்காங்கிறத வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்க போது, ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Here we go, money talks. Here comes the money. Dollar, dollar. Dollar, dollar. Ching, ching, bling, bling. Cut the chatter. You ain't talking money, then you're talking no matter. Ching, ching, bling, bling. Patting pockets. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசே எடுக்க மாட்டான், எதுக்குமே எடுக்க மாட்டான், ஆனால் காசு வச்சிருப்பான், ஆனால் காசு எடுக்கவே மாட்டான். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் காசு வச்சுட்டே இருப்பான், வீட்டுக்கு போகும்போது அதை எடுத்துக்கிட்டோம், அதுக்கு எதுக்கு தான் வாங்கிட்டு வரணும் நீங்கள் கேட்கலாம். அதேமாதிரி நானும் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. சரியா, காசு வச்சிருப்பான், பாக்கெட்டில் தான் இருக்கும், கேன்டீன் போவோம், பட் ஆனால் அவன் எடுக்கவே மாட்டான். போயிட்டு கேன்டீனில் வந்து தண்ணி இருக்குமா, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு சரிவா போவோம்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரகமான டைப்பு. ஸோ செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குனா எடுப்பான், அதாவது இப்போ கேன்டீன் போயிட்டோம், ஸோ அவனுக்கு மட்டும் வாங்கிப்பான். நேராக போகிற 4 பேர் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு மட்டும் ஆனால் எனக்கு 10 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் வாங்கிப்பான். 10-4 பேருங்க உங்களுக்கு வேணுங்கிறது நீ வாங்கிப்பா, நான் அவனுக்கு வேணுங்கிறது நீ வாங்கிப்பா, லைக் தட் அப்படி சொல்லிட்டு போயிடுவான். ஸோ வந்து அவன் செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேணுங்கிறத மட்டும் அவன் போய் வாங்கிப்பான், மற்றவனுக்கு உனக்கு வேணுமா ஏதாச்சும் கூட ஒரு பேச்சு காச்சு கேட்போம்ல அந்தமாரி கூட கேட்க மாட்டான் செகண்ட் டைப். செகண்ட் டைப் எப்படின்னா வேணும்னா வாங்கிக்கோப்பா, உனக்கு வேணுமா நீ உன் காசு போட்டு வாங்கிக்கோ, உனக்கு வேணுமாப்பா நீ உன் காசு போட்டு வாங்கிக்கோ, நான் என் காசு போட்டு வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் அண்ட் சேராக இருந்துப்பான். இதுதான் வந்து செகண்ட் டைப். ஸோ தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா, தேர்ட் டைப் வந்து வீட்டில் வந்து காசு தருவாங்க, ஆனால் அவன் வேலுக்குன்னே வீட்லேயே வச்சுட்டு வீட்டில் அப்பா வந்து இந்தமாரி 50 ரூபா காசு கொடுத்தாருன்னா ஆனால் மறந்துட்டு வந்துட்டான் லைக் தட் சொல்லிடுவான். ஸோ வந்து அவன் எதுக்கு தான் வீட்டில் காசு கொடுக்குறாங்கன்னு வீட்டில் கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. வீட்டிலேருந்து கொடுக்குறாங்க டெய்லி, ஆனால் அதை வந்து எடுத்துகிட்டே வரமாட்டான், வீட்லேயே வச்சு பத்திரமா வச்சு சேவிங்ஸ் பண்ணி அப்படியே உண்டையில் போட்டு அவன் கடைசியில் ஒரு பணக்காரனாயிடுவான். பணக்காரனாயி அமேசானில் அதில் இதுலன்னு ஆர்டர் போடுவான். பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வீக்கெண்டில் போய் ஸ்நாக் மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க, இந்தமாரி இதுப்பா சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன் ஜூஸ் ஃபலோடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பீட்சா பர்கருன்னு சொல்லிட்டு அந்தமாரி பெரிய பல்க்கான செலவாக பண்ணுவான். ஆனால் காலேஜுக்கு மட்டும் காசு எடுத்துருவான், ஏன் காசு எடுத்துருவோம்னா காசு எடுத்து வந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து வாங்கி சாப்பிட்ருவோம்ல, ஸோ அவனுக்கும் செலவாகிட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வாங்கி தர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டே வரமாட்டான், வீட்டில் கொடுப்பாங்க அதை அப்படியே வாங்கி வீட்லேயே மறந்து வச்சுட்டு வர மாதிரி வச்சுட்டு வந்துடுவான், அதுக்கப்புறம் வீக்கெண்டானா போய் சாப்பிட்டு வந்துடும். ஸோ இது வந்து தேர்ட் டைப். ஸோ ஃபோர்த் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லா குரூப்லையும் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கி தர மாட்டான், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தருவான், கேர்ள்ஸுக்குன்னு வச்சுக்கோங்க, கேர்ள்ஸுக்குன்னா நிறைய வாங்கி செலவு பண்ணி இது அப்படியே இந்தாமா இது வேணுமா இது வேணுமா இது வேணுமா இது வேணுமா வாங்கிக்கோ இந்தா இது வாங்கி. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கி தரதுக்கே அழுவான், ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 500 ரூபா 500 ரூபா தான் நான் இருக்கு, இன்னும் வேற ஏதாச்சும் வேணா சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானங்கிட்டப்பல. ஸோ அந்த மாரி ஒரு டைப் வந்து எல்லா குரூப்லயும் கண்டிப்பா இருப்பான், உங்க குரூப்லயும் இருப்பான்னு எனக்கே தெரியும். அவன் பேரை மட்டும் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு சொல்லிட்டு போங்க, மறக்காமட்டே பண்ணிக்கலடா அதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஸோ மறந்துடாம கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ வந்து ஃபிஃப்த் டைப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து காசு தருவான், உனக்கு எச்சு வேணுமாடானு கேட்பான், சரி ஓகேடா எனக்கு இது வேணும்னு சொல்லி ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாளே வந்து திருப்பி கேட்பான், டேய் நேற்று நான் உனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு நீ எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி போறான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து கேட்டுருவான். ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம ஃபிஃப்த் டைப் வந்து அவன் இப்படி தான் இன்னைக்கு வாங்கி தருவான், பட் ஆனால் நாளைக்கு வந்து திருப்பி அவனே வந்து கேட்பான், டேய் நேற்று நான் உனக்கு வாங்கி கொடுத்தனாடா அதனால நீ இன்னைக்கு எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவான். இது கூட ஓரளவு டீசெண்டான ஒரு டைப் தான் ஃபிஃப்த் டைப், அதனால எனக்கு கூட ஓரளவு அக்செப்டபுள் தான், நேற்று வாங்கி தந்தா இன்னைக்கு நம்ம வாங்கி தரோம் அதனால ஈக்குவலாக முடிஞ்சிடும்ல, அதனால வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஃபிஃப்த் டைப் அவன் ஒரு பணக்காரன் நமக்கே தெரியும், அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆளா இருப்பாரு, அவங்க வீட்டையும் காசு தருவாங்க நமக்கு தெரியும், ஆனா எடுக்கவே மாட்டாங்க சமம், எடுக்கவே மாட்டான் அவன், பணக்காரன் நமக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும் ஆனா எடுக்கவே மாட்டான், எடுக்கவே மாட்டான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா செலவு மட்டும் பண்ணவே மாட்டான் அவன்,
எடுத்தானா அப்படியே உலகமே அழிஞ்சிடும் அவனுக்கு. அதனால சொல்லிட்டு அவன் பணக்காரன் தான், ஆனா எடுக்கவே மாட்டான், அவனும் வாங்கி சாப்பிட மாட்டான், எவனுக்கும் எடுக்கவும் மாட்டான். இதுதான் வந்து சிக்ஸ்த் டைப். சோ செவன்த் டைப் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இவன் எதுக்கு வரானே தெரியல, காசே இருக்காது அவன்கிட்ட, காசு இருக்காது, இருக்கவும் இருக்காது, கண்டிப்பா இருக்காது அவன்கிட்ட. நமக்கே தெரியும் அவன் வீட்டுல பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு கொடுத்து அனுப்புறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவனே கொஞ்சம் அப்படி இப்படி பார்ட் டைம்ல வேலை பார்த்து அப்படி இப்படி இந்த மாதிரி இருப்பான். சோ அவனும் நம்ம எல்லா கேங்லயும் ஒரு கேங்ல இருக்கதான் செய்வான். சோ அவனும் இருப்பானே, சோ அவன் கூட ஓரளவு ரொம்ப ரொம்ப அக்செப்டபிள், நம்ம வாங்கி தரலாம் அவனுக்கு, அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இருக்கிறவனுக்கு அவன் எடுக்கலன்னா பிரச்சனை கிடையாது, அவன்கிட்ட இல்லவே இல்லை. சோ அதனால நம்ம வாங்கி கொடுத்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ அது வாங்கி கொடுத்துடலாம் அவனுக்கு, ஓகேவா? செவன்த் டைப் இந்த மாதிரியான டைப், காசே இருக்காது அவன்கிட்ட. ஸோ எயித் டைப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எயித் டைப்பும் செவன்த் டைப்பும் லைட்டாக ஓரளவு சிமிலராக தான் இருக்கும். ஸோ எயித் டைப் பார்த்தீங்கன்னா காசு இருக்காது, பட் ஆனால் சப்போஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் காசு இருக்கும் தெரியுமா அவனுக்கு, அப்போ வந்து நமக்கு நல்லா செய்வோம். ஆமாம், டப்பு இவ்வாழ வசதி ரேப்பு வெளி போத்துதி அப்படின்னா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அப்படின்னு தெலுங்குல சொன்னேன். இருக்கும்போது நமக்கு நல்லா வாங்கி தருவான். சோ அதான் வந்து எயித் டைப். சோ நைன்த் டைப் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரிச் ஃப்ரெண்ட் அவன், அவன்கிட்ட காசு இருக்கும், எப்ப போனாலும் காசு இருக்கும் அவன்கிட்ட, ஓகேவா? சோ அந்த மாதிரியான டைப், நம்ம ஹோட்டல்ல போயிட்டு வாங்கி சாப்பிடுவோம், வாங்கி சாப்பிட்டுட்டு மச்சாண்டே இந்த மாதிரி நான் வந்து ஹோட்டல்ல இருக்கேன்டா வாங்கி சாப்பிட்டேன்டா, பட் ஆனா இப்போதைக்கு காசு இல்லடா, ஜிபே பண்றான்னு சொன்னினாலும் பண்ணி விடுவோம். அந்த மாதிரியான டைப் தான் வந்து நைன்த் டைப். சோ வந்து அவன் வந்து ஒரு ரிச் ஃப்ரெண்ட், அவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நம்ம எப்ப கேட்டாலும் வாங்கி தரோம், ஆனா நம்மளும் திருப்பி அனுப்பிச்சிருவோம் டீசெண்டா. சோ இதுதான் வந்து நைன்த் டைப். டென்த் டைப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேங்குக்கே அவன் தான் வாங்கி தருவான், ஃபுல் கேங்குக்கே அவன் தான் வாங்கி தருவான். ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், பத்து பேருக்கு அவனே செய்வான், அவன் தான் ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு. ஸோ அந்த மாதிரி செட்டு தான் வந்து பத்தாவது செட்டு. ஸோ வந்து ஒரு கேங் ஃபுல்லாகவே அவன் வாங்கி தருவான், எல்லாருக்கும் எல்லாம் செய்வான், நல்ல பையனா இருப்பான், எல்லாருக்கும் இந்த உனக்கு எச்சு வேணா வாங்கிக்கூடான்னு சொல்லுவான். திடீர்னு நம்மளும் சேர்ந்து போனோம் கேண்டீன்ல, உனக்கு எச்சு வேணாலும் வாங்கிக்கூடா லைக் தட் சொல்ற மாதிரி ஒன்று. ஒரு டென்த் ஃப்ரெண்டு பணக்கார ஃப்ரெண்டு தான், அவனும் சொல்லுவான் எப்படிதான் அவன்கிட்ட காசு இருக்கணும்னு தெரியாது, நாட்டுல மழை இல்லை, விவசாயம் இல்லை, ஆனா அவன்கிட்ட மட்டும் எப்படி காசு வருது நமக்கு தெரியாது, பட் ஆனா இருந்தாலும் செலவு பண்ண மனசு வேணும்ல. சோ அதனால வந்து அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. சோ இந்த மாதிரி பத்து டைப்லயும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரிச்சிருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருக்கோங்க. சோ இன்னும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.